வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவரடி பொங்கலுக்கு 2000 ரூபாய் வருதா, முதல்வர் தரப்போகும் பொங்கல் பரிசு தொகுப்பு இதுவா, பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பானது ரொக்கம் மற்றும் பொருட்கள் அல்லது ரொக்கப்பணம் என தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2021 ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரொக்கம் 2500 ரூபாய் மற்றும் அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட தொகுப்பு வழங்கப்பட்டது. இதற்கு பிறகு திமுக ஆட்சி வந்த நிலையில் ஜனவரி மாதம் தொகுப்பு 21 பொருட்களாக வழங்கப்பட்டது. ஆனால் ரொக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை. இந்த 2023 ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தகுதி வாய்ந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி சர்க்கரையுடன் 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விரைவில் பொங்கல் பண்டிகை வரப்போகிறது. இந்த பொங்கல் பண்டிகைக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் எதிர்பார்த்து வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஒரு சில தகவல்கள் வட்டமடித்து துவங்கியுள்ளன. அதாவது, தற்போது மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த உரிமைத்தொகை வழங்குவதில் சில சலசலப்புகள் அப்போது இழந்தபடியே உள்ளது. தகுதி உள்ள அனைவருக்குமே 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்பதில் திமுக அரசு உறுதியாக உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த 1000 ரூபாய் உரிமைத்தொகை விஷயத்தை வைத்து அரசியல் செய்து வருகிறார்கள். லோக்சபா தேர்தல் நெருங்கும் சூழலில் இதையே மையமாக வைத்து தேர்தலின் போது பிரச்சாரம் செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் ரேஷன் கார்டுகளுக்கு வரும் 1000 ரூபாயுடன் கூடிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு வெளியிடலாமா என்று தமிழக அரசு பரிசீலித்து வருகிறதாம். அதாவது, மகளிர் உரிமைத்தொகை விவகாரத்தில் அதிருப்தி நிலவுவதாலும் எம்பி தேர்தல் நெருங்குவதாலும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வரும் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய் வழங்கலாமா என்று தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. கடந்த முறை திமுக அரசு வழங்கிய பொங்கல் தொகுப்பில் கரும்பு மிஸ் ஆகியிருந்தது. இந்த விஷயத்தை அதிமுக பாஜக கட்சிகள் கையிலெடுத்து திமுக கடுமையாக விமர்சித்தன. இப்போது 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய் வழங்குவதாக இருந்தால் இதை எதிர்க்கட்சிகள் எப்படி அணுகப் போகிறது என்பதை தெரியவில்லை. ஒருவேளை பொங்கல் பரிசு தொகுப்பு 2000 ரூபாய் இடம்பெற்றால் தமிழக மக்களுக்கு இது மிகப்பெரிய தித்திப்பு தரும் செய்தியாக தான் இருக்கும் என்கிறார்கள். இது குறித்து எந்த அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்றாலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருப்பதே திமுக அரசுக்கு கூடுதல் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் என்று அதன் அரசு மீதான நம்பிக்கை மக்களிடம் மேலும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இதற்கு நடுவில் திமுக அமைச்சர் பெரியகிருப்பன் நேற்று செய்தியாளர்களிடம் பேசும்போது, கூட்டுறவு வங்கிகளில் கல்விக்கடன் வழங்க முயற்சி எடுக்கப்படும், இது குறித்து முதல்வர் ஸ்டாலினுடன் கலந்து பேசி முடிவு எடுக்கப்படும், பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார் என்று நம்பிக்கையான தகவலை வெளியிட்டிருந்தது கூடுதல் மகிழ்ச்சியை தந்து வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.